ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 80 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 86th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாகா பதமே முடிஞ்சிடும், தேடோக்காகி இறந்துடுவார், சுனின் எக்ஸாமோட ஆர்க்கும் அதோடு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்னதாண்டா ஆக போகுதுன்னு பார்த்தா புதுசாக ரெண்டு பேர் லீஃப் வில்லேஜுக்குள்ளே என்ட்ராவாங்க. இவங்களால் இனி என்னென்ன ஆக போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த ரெண்டு பேர் லீஃப் வில்லேஜோட பார்டருக்குள்ளே மெல்ல என்ட்ராவாங்க. அங்கே இருந்தவர் நீங்கள் யாருன்னு தான் கேட்பார். உடனே இவங்க ஒரு லுக் விடுவாங்க, அந்த லுக்குக்கு அவர் அப்படியே மயங்கி விழுந்துருவார். இப்போ அப்படியே சாஸ்கேவை காட்டுறாங்க. சாஸ்கேவும் அவனோட சின்ன வயசு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நான் ஸ்ட்ராங்காக இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் என்னோடய ஃபேமிலியை இழந்தேன், என்னோட கிளானை இழந்தேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவனே மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நம்ம நருட்டோவும் ட்ரைனிங் எடுத்து டயர்டாகி மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அடுத்து வேகமாக ஓடுவான். ஓடும்போதே சொல்லிக்கிட்டே ஓடுவான், போகிறோம் சாப்பிட்றோம் திரும்பி வரோம் ட்ரைனிங் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு போயிட்டு இருப்பான். போகிற வழியில் கோணாமருவை பார்ப்பான். கோணாமருவும் தேடுகையோட ஸ்டாச்சுவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே நருட்டில் வாட்ஸ்அப், கோணாமரு இங்கே என்ன பண்ணுற, உனக்கு அகாடமியில் கிளாஸ் இல்லையான்னு கேட்பானா. உடனே கொணாமருவும் அகாடமியே இல்லை, வில்லேஜுக்கு ஏற்பட்ட அட்டாக்ல அகாடமிலாம் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சுன்னுவான். இதுதான் நாங்கள் இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு நருட்டோவில் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவான். உடனே கொணாமரில் உன்னோட ட்ரைனிங்லாம் எப்படி போகுதுன்னு கேட்பான். நருட்டோவில் அதெல்லாம் நல்லா தான் போகுது, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பான். உடனே கோணாமருவில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பான். நம்ம நருட்டோவில் அதை நம்ம கிட்டே எப்படி சொல்வேன் எப்படி கேட்பேன்னு சொல்லிட்டு திக்கி தடுமாறிட்டு இருப்பான். அடுத்து கோணாமரு சொல்லுவான், நருட்டோ நான் தனிமையிலலாம் இல்லை, தனிமையில் இருக்க நேரமும் இல்லை, வில்லேஜ் ஏகப்பட்ட ஆபத்தை பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது, ஸோ என்னால் எப்படிலாம் உதவ முடியுமோ அப்படிலானா உதவி பண்ணுவேன்னு வானா. இதை கேட்டு நருட்டோக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அடுத்து கொணாமுறில் நருட்டோ நீ சீக்கிரமாக ட்ரைனிங் எடு, அப்படி இல்லைனா உனக்கு முன்னாடியே நான் ஒக்காக ஆகிடுவேன்வா. உடனே நருட்டோவில் அப்படியா முதல்ல அகாடமியை பாஸ் பண்ணு சொல்லிட்டு இவங்க இப்படி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம நருட்டோவும் கோணாமருக்கு ஒரு கூப்பனை கொடுப்பான், இது ஃப்ரீ ராமன் கூப்பன். இந்த கூப்பனை கொண்டு போய் ராமன் கடையில் கொடுத்தா ஃப்ரீயா நூடுல்ஸ் கொடுப்பாங்க. உடனே கோணாமருக்கு செம ஹாப்பி ஆயிடும். அடுத்து கோணாமரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, கோணாமரும் பாய் நருட்டோன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிப்பான். இப்ப அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன்ல அரமுஞ்சனை வந்து காட்டுறாங்க. அதான் காராவோட சென்ஸு, எப்போ பார்த்தாலும் கச்சி இப்போ வச்சு பாதி முஞ்ச மறைச்சிட்டே சுற்றிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும் அது எதுக்கு நமக்கு, இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிறாங்க, டெட் பாடியோட நிலைமையை பார்த்தா சுனின் எக்ஸாமுக்கு முன்னாடியே லாட் காசுக்காக இறந்துருக்கணுன்றாங்க. உடனே காராவோட சென்ஸையில் ஒரு வச்சு மாறும்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆவார். ஏன்னா சாண்டி வில்லேஜ் ஊரோச்சு மாறுவை ரொம்ப நம்பினாங்க. ஆனால் தலைமை என்ன பண்ணிட்டான், லாட் காசுக்காகவே கொண்டுட்டு அவரோட கெட்டப்பில் துணின் எக்ஸாமில் வந்து உக்காந்துட்டான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச காசுக்காகையில் இப்படி ஏமாண்டமேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் ஒரு பால் அடைஞ்ச இடத்த காட்டுறாங்க. அங்கே இந்த கபூட்டோ பையன் ஊரோச்சு மாறுவை கூட்டிகிட்டு வந்து உக்கார வைப்பான். ஊரோச்சு மாறுவில் சருட்டவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பான். கபூட்டோ சொல்வான், கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா தான் சண்டை போட்டிங்க, உக்காகே மாதிரி ஒரு ஆள் அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே உரோச்சி மாறல, என்ன சிம்பத்தியா வாய மூடு இல்லைனா நான் உன்னை கொன்றுவோன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு இருப்பான். கபூட்டோ சொல்வான், நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, லீஃப் வில்லேஜ் அழிக்கணும்னு நினச்சோம் அது முடியல, ஆனால் சாஸ்கே உச்சியாக நம்மக்கிட்ட இல்லைனாலும் உங்களோட கர்ஸ் மார்க் அவன் கழுத்தில் தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, எப்படியாக இருந்தாலும் அவனை தூக்கிடலான்னு சொல்லிட்டு கபூட்டோ சொல்லிட்டு இருப்பான். இப்போ உரோச்சி மாறல, முன்னையே நம்ம இட்டாச்சி உச்சி அவன் பிடிச்சிருக்கணும், ஆனால் அதை பற்றி இப்போ பேசுகிறது வேஸ்ட், இட்டாச்சி என்னை விட ரொம்ப பவர்ஃபுல், அதனால தான் நான் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்தே வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்போ புலம்புன்னு புலம்பிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சுமானா படுத்துட்டு இருந்த சாஸ்கே கக்காஷி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். வேகமாக ஓடிட்டு இருந்த நருட்டோ ராமன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக ஓடுவான். மெல்லமாக நடந்துட்டு இருந்த அந்த ரெண்டு பேர் நம்மளோட வேலை இங்கே ஈஸியாக முடிய போதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில்
ஜிராயாவை காட்டுறாங்க. ஜிராயாவும் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பொண்ணுங்களை சீட் அடிச்சுட்டு இருப்பாரு. இப்போ பின்னாலேயே ரெண்டு பேர் வந்துட்டு இன்னும் நீ இதே வேலையை தான் திரியான்னு கேட்பாங்க. உடனே ஜிராயா மெல்லாமல் டேர்ன் பண்ணிவிட்டு ரிசர்ச்னா இப்படி தான் இருக்கும், ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. உடனே அந்த ரெண்டு பேரில் உனக்கு என்ன வேணும்ட்டு தெரியவே தெரியாதுலன்னு வாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் லீஃப் வில்லேஜோட அட்வைசர்ஸ். லீஃப் வில்லேஜில் ஏதாச்சும் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா அதில் இவங்களோட பங்கு பெரும் பங்காக இருக்கும். இப்போ ஜிராயால உங்களோட முகரையே சரியில்லையே, பயப்படாதீங்க, சாண்டி வில்லேஜை பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், சாண்டி வில்லேஜ் அமைதியாயிட்டாங்கன்னு வரு. இதை கேட்ட அந்த ரெண்டு பேரில் சாண்டி வில்லேஜ் எப்போவோ சரண்டர் ஆயிட்டாங்க, அவங்க பிரச்சனையே இல்லை, இங்கே பிரச்சனையே உரோச்சி மாறும். உரோச்சி மாறுனால தான் சாண்டி வில்லேஜ் இவ்வளவும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து சொல்லுவாங்க, இப்போ லீஃப் வில்லேஜோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால தான் நேற்று லீஃப் வில்லேஜில் இருக்க டாப் ஷுரோபிஸ்லாம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு மீட்டிங்கை போட்டோம், அந்த மீட்டிங்கில் நாங்கள் ஒன்று முடிவு பண்ணோன்னு வாங்க. இதை கேட்ட ஜிராயால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எதுக்கு என் கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு கேட்டுருவாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க, லீஃப் வில்லேஜ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஃபிஃப்த் ஓக்காகே உடனடியாக தேவை, அதனால தான் நேற்று நடந்த மீட்டிங்கில் லார்ட் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஃபயர் கூட கலந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், ஃபிஃப்த் ஓக்காகே நீங்கள் தான் ஜிராயான்னு வாங்களா. உடனே ஜிராயால வாட், நானாம் ஒக்காகே இருக்க மாட்டேன்ருவாரு. உடனே அவங்கள உங்களை மாதிரி ஒரு சனின் ஒக்காகேவா இல்லைனா அப்போ யார் இருக்கிறதுன்னு கேட்பாங்க. உடனே ஜிராயால உங்களுக்கு ஒரு லெஜெண்டரி சனின் தான் ஒக்காகேவா இருக்கணும்னா அது கேங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு கரெக்டான ஆள் சுனாடேன்னுவாரு. உடனே அவங்களால சுனாடே அவங்க தகுதியானவங்க தான், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. உடனே ஜிராயால அதை நான் பார்த்துக்கிறேன்னு வாரு. உடனே அவங்களும் உங்களுக்கு நாங்கள் அம்பு பிளாக் ஆப்ஸை துணைக்கு அனுப்புகிறோன்னு வாங்க. உடனே ஜிராயால அவங்களா தேவையே இல்லை, இந்த மிஷினுக்கு நான் ஒரு பையனை பார்த்து வச்சுருக்கேன், அந்த பையனை மட்டும் நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு வாரு. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம நருட்டோ காட்டுறாங்க. நம்ம நருட்டோ ராமன் கடைக்குள்ளே நின்றுக்கிட்டு எங்கே வச்சு எங்கே வச்சு எங்கே வச்சு எங்கே வச்சு எங்கே தான் வச்சேன்னு சொல்லிட்டு கூப்பனை சட்டை ஃபுல்லாக தேடிட்டு இருப்பான். அந்த கூப்பன் இருந்தால் தான் அவனால் நூடுல்ஸ் வாங்க முடியும். இப்போ அப்படி இந்த சீன் வந்து கட்டாகுது. அடுத்த சீனில் கக்காஷியை காட்டுறாங்க. கக்காஷியும் சாஸ்கேக்காக ஒரு கடை வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே எதிரில் குருநாயும் ஆசமாவும் வருவாங்களா. இதை பார்த்த கக்காஷியில் ஹே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. உடனே குருநாயில் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அங்கு ஒரு சில வேலை சொன்னால் அதை பண்ணிட்டு வந்தோன் வா. இப்போ ஆசுமால கக்காஷியை பார்த்து ஹே நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு. உடனே கக்காஷியில் வெல் ஒபிட்டோட கிரேவுக்கு ஒரு சில பொருள் வாங்கிட்டு போய் வைக்கலான்னு நினச்சேன், அது மட்டும் இல்லை நான் சாஸ்கேவை வர சொல்லியிருக்கேன்னு வரு. உடனே சாஸ்கே பேரை சொன்ன உடனே அந்த ரெண்டு பேர் பயங்கரமாக ஜர்காவாங்க. எஸ் கக்காஷி நிற்கிறாரே கடவாசல், அந்த கடைக்குள்ளே தான் அந்த ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ ஆசுமால நீ ஒருத்தனை பார்க்க வர சொல்லியிருக்கியா, இதை என்னால் நம்பவே முடியலன்னு வாரு. இப்போ அந்த இடத்துக்கு சாஸ்கே வருவான். சாஸ்கே வந்த உடனே எங்கே தான் போனாங்கன்னு தெரியல, அந்த ரெண்டு பேர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ சாஸ்கேயில் கக்காஷியை பார்த்துட்டு கக்காஷி நீ எனக்கு முன்னாடி வந்திருக்க, இதை என்னால் நம்பவே முடியலன்னுவான். கக்காஷியில் ஆ என்னாலேருந்து நம்ப முடியல, பட் ஒரு சில டைம் இந்த மாதிரியும் நடக்கொண்டுருவார். இப்போ கக்காஷி கண்ணை தான் காட்டுவார். குருநாயும் ஆசுமாவில் அண்டர்ஸ்டுடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சாஸ்கேயில் என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்ம நருட்டும் காட்டுறாங்க. நம்ம நருட்டும் சட்டம் பேட்டெல்லாம் கழட்டிட்டு கூப்பேன் 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 எங்கே தான் போய் தொலைஞ்சதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் அந்த ரெண்டு பேர் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதிரில் குருநாய் ஆசுமா வருவாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆசுமாவில் உங்களை பார்த்தா லீஃப் வில்லேஜ் ஷினோபி மாதிரியே தெரியல, நீங்கள் யாருன்னு கேட்பாரு. உடனே அந்த ஷெரிங்கான் வச்சுருந்தாலும் அவன் சொல்லுவான், குருநாய் ஆசுமா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. உடனே ஆசுமாவில் எங்கள் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னா, நீ கண்டிப்பாக ஃபார்மர் லீஃப் ஷினோபியாக தான் இருக்கணும், நீ யாருன்னு கேட்பாரு. உடனே அவன் டொப்பியை தான் ஊற்றுவான். கண்ணை பார்த்த உடனே ஆசுமா கூறுனா நடுங்கிடுவாங்க. அடுத்து டொப்பியை கழட்டிட்டு ஓவர் கோட்டை லைட்டாக கழட்டுவான். இதை பார்த்து ஆசுமால டவுட்டே இல்லை, நீ இட்டாச்சி உச்சியான்னுவாரு. இட்டாச்சி அப்படியே முறைச்சிட்டு இருப்பான். பக்கத்தில் இருந்தானே ஒருத்தன் அவன் சொல்லுவான், என்னை பற்றி நான் சொல்லணும்ல உங்களுக்கு தெரியாது, நானே சொல்கிறேன், என்னுடைய பேர் கிசாமேன்வான். உடனே ஆசுமால நீ யாராக வேணாலும் இரு, இப்போ நீங்கள் சம்மடி வாங்க போகிறீங்கன்னு வரு. உடனே கிசாமேல என்ன இட்டாச்சி உன்னோட வில்லேஜில் நீ பாப்புலராக இருப்பேன்னு நினச்சா உன்னை இப்படி கலாய்க்கிறாங்களேன்னு சொல்லி உசுபேத்தி விடுவான். இப்போ குருநாயும் கிசாமே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒரு ரோக் நிஞ்சா, லேண்ட் ஆஃப் வாட்டரை சேர்ந்தவன், உன்னை ஏகப்பட்ட வில்லேஜில் தேடிட்டு இருக்காங்க, நீ ஒரு மோஸ்ட் வாண்டட் எஸ் ரேங்க் கிரிமினல்வாங்க. கிசாமேல ஆஹா என்னை பற்றி உங்களுக்கு இவ்வளோ தெரியுதேன்வான். அடுத்து இட்டாச்சியும் ஆசுமா
குருநாய், என் வழியில் குறுக்க வராதிங்க, நான் உங்களை கொல்ல விரும்பலன்னுவா. உடனே ஆசுமாலா, ஆஹா காம்ராட்ஸே கொண்டுட்டு எங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்கிறிய, யாருப்பா நீ, உன்னை இந்த காஸ்ட்யூமில் பார்க்கும் போது எனக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கு நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்பாரு. உடனே கிசா மேலே, பட் ஆனால் இவங்ககிட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் வராது. கிசா மேலே இவங்கள போட்டுடலாமான்னு கேட்பான். இட்டாச்சி சொல்லுவான், ஸ்மூத்தாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பொருன்ட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இட்டாச்சில் கண்டுபிடிச்சிருவான் கெஞ்சுட்ஸுன்னு. இப்போ ஆசுமால கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஸ்குவாடுக்கு உண்மையிலேயே பவர் அதிகம்னுவார். இப்போ கிசாம என்ன பண்ணுவானா, இப்போ தான் நீ ஃபுல் பவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ மரத்துலேருந்து குருநாய் குணாயோட வந்து, இட்டாச்சி உன் கதை இப்போ முடிய போதுன்னு வாங்க. இட்டாச்சில் கண்ணா, திஸ் லெவல் ஆஃப் கெஞ்சுட்ஸு வாண்ட் ஒர்க் ஆன் மீன்ட்டு. இந்த மாதிரி கெஞ்சுட்ஸுலாம் இட்டாச்சி கிட்ட வேலைக்கே ஆகாது. குருநாய் இப்போ இட்டாச்சி கிட்ட போயிட்டு, குருநாய் இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான்ட்டு சொல்லுவானா. கக்காஷியில் நானும் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தேன்னு சொல்லுவார். இப்போ அப்படியே ஆசுமாவை காட்டுறாங்க, இவ்வளோ நேரம் சும்மா இருந்தவர் அந்த பிளேடை வச்சு கிசாமேக்கு. இப்போ இட்டாச்சி கக்காஷியை பார்க்க, கக்காஷி இட்டாச்சியை பார்க்க, ஷெரிங்கான் வர்சஸ் ஷெரிங்கான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம நருட்டோ இப்போ தான் ராமன் சாப்பிட்டுட்டு இருப்பான், சொல்லுவான் என்னை மன்னிச்சிடுங்க, எங்கெங்கேயோ தேடனேன், ஆனால் என் ஹெட்பேண்டில் தேட மறந்துட்டேன், கருமோ அது அங்கே போய் நான் ஒலிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ராமன் அங்கிள் கிட்டே புலம்பிகிட்டு இருப்பான். அங்கிளும் நிறைய நூடுல்ஸை போட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு இருப்பாரு. நம்ம நருட்டோ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ கடவாசல்ல யாரோ இருக்க மாதிரி தெரியும், ராமன் அங்கிளில் யார் பார்த்தன்னு கேட்கும் போது தலை மட்டும் உள்ளே வரும், பார்த்தா ஜிராயா. நருட்டோவை பார்த்து, ஹேய் நீ இன்னும் ராமன் தான் சாப்பிட்றியான்னு கேட்கும்போது நருட்டோவில் பார்வை சேதனை கத்துவான். அதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பை பை.